இப்படி இந்த யோகா அமானுஷ்யம் இந்த மாதிரி இதுகளில் உள்ள ஈடுபாடு தான் அந்த உண்மையை தெரிய விடாமல் தடுத்துரும். புரிஞ்சதுனால சிலவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கூட கிடைக்கும், மன அமைதி கூட கிடைக்கும், டென்ஷன் எதுவுமே இருக்காது, ஒரு மனசு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி சிலது புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கும் சில விளைவுகள் ஏற்படும். எங்கேயாவது கோபமாக இருக்கிற புத்தரை பார்த்துருக்கீங்களா? கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு புத்தர் படம் வரைஞ்சாருன்னு சொன்னால் இவர் புத்தரே இல்லைன்னு எல்லாரும். ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் ஒரு புன்முறுவலோட எப்போவுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக சாந்தம் ஒழுகிற மாதிரி இருந்தால் தான் அதுதான் ஞானம். அப்படி நம்ம ஒரு கருத்து நம்மள அறியாமலே வச்சுருக்குறோம். உண்மையிலே அனுபவத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நமக்கு எமோஷன் வரும். வந்து இந்த ஞானத்துக்கு எது விரோதமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய அனுபவங்கள் தான் விரோதமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த யோகா பண்ணுறோம், யோகா பண்ணும்போது யோகாவில் சில அனுபவங்கள் ஏற்படுது. ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, ஒரு பரவச நிலை ஏற்படுது, ஒரு மன அமைதி கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பயிற்சி முயற்சிகளை பண்ணி மனசை நல்லா அமைதியாக வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்குமே, ஒரு நிம்மதியாக வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்குமே, ஒரு பரவச நிலையோட இருந்தால் நல்லாயிருக்குமே. பரவச நிலை வேணும்னு சொல்லி ட்ரிங்க்ஸ்லாம் போட வேண்டியிருக்கு. இது வந்து தியானத்திலே கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி தியானத்தை பண்ணிட்டு போயிடலாமே, நல்லா எப்போவுமே ஆனந்தமாக இருக்கலாமே. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து அந்த உண்மையை மறைச்சிருது அது உரையில். அப்போ நமக்கு வந்து அந்த இயற்கை நிலைக்கு விடாதபடி இந்த மாதிரி செயற்கையாக சில நிலைகளை நம்ம மாட்டிக்கிறோம். அதே மாதிரி சில அமானுஷ்யமான செய்தி இதுகளெல்லாம் பார்க்குறோம். ஆன்மீகங்கிற பேரில் நிறைய சித்துக்கள் சக்திகளை வச்சு நல்லாமல் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அது மேலே நமக்கு அட்ராக்ஷன் வந்துட்டுன்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிடுறது அது டிலே ஆகிரும். ஏன்னா அந்த அட்ராக் ஒரு பிரம்மாண்டம் தான் நமக்கு பெருசாக தெரியும். அதே மாதிரி நாமளும் நடைஞ்சா பரவாயில்லையா, அது ஒரு ஒரு சராசரி மனிதன் அடைகிற இதோட உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்களே. இப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறத இன்றைக்கே ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் அடையப்பா என்ன பெரிய சக்தியோடு இருக்கிறாருங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்டோம்னா அப்புறம் அது மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். அது நம்முடைய யதார்த்த நிலையை பாதிச்சிடும். இப்படி இந்த யோகா அமானுஷ்யம் இந்த மாதிரி இதுகளில் உள்ள ஈடுபாடு தான் அந்த உண்மையை தெரிய விடாமல் தடுத்துருது. அப்போ நம்மளுடைய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அகத்தை பொறுத்தவரை குழந்தையாகவே மாறிடும். புறத்தை பொறுத்த அளவில் தான் ஒரு அறிஞன் செயல்களில் ஒரு அறிவோடு செயல்படுறோம். அகத்தை பொறுத்தல நம்மளை பொறுத்த அளவில் நம்ம எல்லாமே ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம், குழந்தை நிலைக்கு வந்து. இப்போ நாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சதுனால சிலவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கூட கிடைக்கும், மன அமைதி கூட கிடைக்கும், டென்ஷன் எதுவுமே இருக்காது, ஒரு மனசு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி சிலது புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கும் சில விளைவுகள் ஏற்படும். யோகாவில் ஏற்பட்ட விளைவு மாதிரி இதை நீங்கள் புரிய வேண்டியதை புரிஞ்சதுனாலேயும் சில நல்ல விளைவுகள் ஏற்படும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கோயில்பட்டியில் ஒரு இன்ஜினியர், அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஐயா, உங்கள் கருத்துக்களெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, உலகமே எல்லாம் என்னோட சேர்ந்த இணைஞ்ச ஒரு பகுதி மாதிரி தான் தருது, எனக்கு அந்நியமாக எதுவுமே இருந்த மாதிரி தெரில. இன்னைக்கு காலையில் நான் என்னுடைய பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே இந்த பைக்காகவே மாறிட்டேன், எனக்கு அந்த பைக்குக்கும் வித்தியாசமே தெரில, நானே என்னையே தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தருது, ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் அனுபவம் இப்படி தான் ஏற்படுமா ஐயான்னு கேட்டார். ஆமாம், ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் அனுபவம் ஏற்படும். அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து ஃபோன் பண்ணார். ஐயா, அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுத, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா? நீங்கள் அன்றைக்கி சொல்லும்போது எனக்கு தெரியும் அது மணிக்கணக்கில் தான் இருக்கும், அல்லது கூட ஒரு நாள் கணக்கில் இருக்கும், போயிடும்னு தெரியும். சரி, அந்த நேரத்தில் உங்களை குழப்பக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆமாம் அதுதான் ஞானம்னு சொல்லிட்டேன். இப்போ இதே மாதிரி தான் இன்னொருத்தர், அவர் ஒரு இன்ஜினியர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சென்னையில் உள்ளவர். அவரும் இப்படி தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் படித்து எனக்கு மனசு நல்லா நிம்மதியாக இருக்குது, லேசாக இருக்குது, நான் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன், இப்போ குழந்தைக்கு எனக்கு வித்தியாசமே தெரில, இப்போ இதுதான் ஞானமா கேட்டார். ஆமாம், ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும்.
பிறகு அவரும் இதே கதை தான். ரெண்டு நாள் கழித்து ஐயா அந்த அனுபவம் எல்லாம் என்னை விட்டு போயிட்டுது. இது எல்லாமே என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் வரும். ஏன்னா இங்கே நம்ம என்னென்னு சொன்னால் இந்த அனுபவங்களை தான் புறக்கணிக்கணும். என்ன அனுபவங்களாக இருந்தாலும் சரி, வரட்டும் போட்டோன்னு விட்டுறணும். இந்த அனுபவங்கள் நல்லாயிருக்கு, இதுதான் ஞானம். ஞானத்தோட கனெக்டடாக சில அனுபவங்கள் இருக்குது. ஞானத்துக்கே பெக்யூலியராக ஞானம் அடைஞ்சிட்டானா இந்த அனுபவத்தோடே இருப்பார். இப்போ புத்தருடைய படங்கள் நிறைய இடங்களை பார்க்குறோம். எங்கேயாவது கோபமாக இருக்கிற புத்தரை பார்த்துருக்கீங்களா? கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு புத்தர் படம் வரைஞ்சாருன்னு சொன்னால் இவர் புத்தரே இல்லைன்னு எல்லாரும். அப்போ என்னன்னு சொன்னால் அந்த ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் ஒரு புன்முறுவலோட எப்போவுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக சாந்தம் ஒழுகிற மாதிரி இருந்தால் தான் அதுதான் ஞானம். அப்படி நம்ம ஒரு கருத்து நம்மள அறியாமலே வச்சிருக்கிறோம். உண்மையிலே அனுபவத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நமக்கு எமோஷன் வரும். அந்த சூழ்நிலை தான் நமக்கு காரணம் வழியே நம்முடைய அனுபவங்கள் முக்கியமே கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எமோஷன் வரும். இது ஞானியாக இருந்தாலும் சரி, சராசரி மனிதராக இருந்தாலும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.